மேடம், ஐ லைக் டு ஸ்பீக் இன் தமிழ் மேடம். ஐ ஹவ் ஆல்ரெடி பிகாஸ் இட் இஸ் அ சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். உங்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முத்தலாக் பில்லின் மீது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அவர்களும் ஏனைய உறுப்பினர்களும் நம்முடைய பிஜேபியினுடைய ஸ்டார் பேச்சாளர் நம்முடைய மீனாட்சி லெகி அவர்களும் இங்கு எடுத்து வைத்த கருத்தின் போது அவர்கள் சொன்ன, ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரு கருத்திற்கு எல்லோரும் உங்களுடைய ஆதரவை தந்தார்கள். இந்த சட்டத்தை எதிர்த்தால், இந்த சட்டத்திற்கு எதிராக ஏதாவது செய்தால் அப்படி செய்யக்கூடிய ஆலயங்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்கிற போது எல்லோரும் அங்கு ஆர்ப்பரித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார். இது எதை காட்டுகிறது என்றால், எப்படியாவது தண்டனை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. முதலில் நான் தெரிவிக்க விரும்புவது, முத்தலாக் என்றால் என்ன? முத்தலாக் என்பது ஒரே நேரத்தில் தலாக் 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 என்று சொல்லி முடித்து விடுவது முத்தலாக் அல்ல. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற பந்தம், அதில் பிரிவு ஏற்படுகிற போது, பிணக்கு ஏற்படுகிற போது முதலில் அந்த ஆணும் பெண்ணும் கலந்து பேச வேண்டும். அவர்களுக்குள்ளே உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கலந்து பேச வேண்டும். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கலந்து பேசி அதற்குள்ளே உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் அது அந்த ஜமாத்திற்கு போகும். ஜமாத்தில் இருக்கின்ற, கிராமத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் பேசுவார்கள், முதல் முறையாக பேசுவார்கள். முதல் முறையாக பேசி அதிலே உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் ஒரு தலாக் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அது இந்த ஃபர்ஸ்ட் தலாக். அதற்கு பிறகு இந்த ஆணும் பெண்ணும் அந்த வீட்டு ஒரே வீட்டில் தான் வாழ வேண்டும். ஒரு மாதம் வாழ்ந்ததற்கு பிறகு அவர்களுக்குள்ளே உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் மீண்டும் இரண்டாவது முறையாக ஜமாத்திற்கு போவார்கள். ஜமாத் பெரியவர்கள் மீண்டும் பேசுவார்கள், அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிப்பார்கள். அந்த முயற்சியும் தோல்வியடைந்தால் அதற்கு பிறகு இரண்டாவது தடவையாக தலாக் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். அது இரண்டாவது தலாக் என்று பெயர். அதற்கு பிறகு மீண்டும் அந்த ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் வசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஏதாவது மீண்டும் முடிவு வந்து விடாதா, அவர்கள் சேர்ந்து விட மாட்டார்களா, இணைந்து வாழ மாட்டார்களா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த மூன்றாவது முறையும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மூன்றாவது முறை அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிற போதும், அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்ததற்கு பிறகும் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் மூன்றாவது ஒரு தலாக் என்று சொல்லி அந்த டிவோர்ஸை வழங்குகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தில் வழங்கப்படுகின்ற முறை. இதற்குத்தான் முத்தலாக் என்று பெயர். மூன்று முறை, இட் இஸ் டன் ஆன் த்ரீ ஃபேசஸ், ஆன் த்ரீ டிஃபரெண்ட் டைம்ஸ். முத்தலாக், ட்ரிபிள் தலாக் இஸ் டன் ஆன் த்ரீ ஃபேசஸ், நாட் அட் ஒன் டைம். இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று எல்லோரும் பேசுகிறார்கள், அமைச்சர் பேசுகிறார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறது? சுப்ரீம் ட்ரிபிள் தலாக் அட் ஒன் ஸ்ட்ரோக் will not dissolve a marriage. அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். உலகத்தில் இருக்கின்ற எல்லா முஸ்லீம்களையும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். இதைத்தான் சரியத் சொல்கிறது. ஒரே நேரத்தில் மூன்று தலாக் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், சரியத் ஒப்புக்கொள்கிறது. இதுதான் சரியத்தும் சொல்கிறது. ஒரே நேரத்தில் சொல்வது தவறுதான், ஆனால் ஒரே நேரத்தில் சொல்வது தவறு, ஆனால் அதை சில முஸ்லீம்கள் அதை பின்பற்றவில்லை என்பதால் வருகின்ற விளைவுதான் இந்த விளைவு. சில முஸ்லீம்கள், மலேசியாவில் இருக்கிறான், அரேபியாவில் இருக்கிறான், அவனுடைய மனைவி அவனுக்கு பிடிக்கவில்லை, அவன் இங்கிருந்து இந்த ஜமாத்துக்கு கட்டுப்படாமல் அங்கிருந்து ஒரு செல்போனில் தன்னுடைய மனைவி அழைத்து தலாக் 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 என்று சொல்லிவிடுகிறான். உடனே அந்த மனைவி நீதிமன்றத்திற்கு போகிறார். நீதிமன்றத்திற்கு போவதன் விளைவுதான் இப்படி நீதிமன்றம் ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூலிங்ஸ் வழங்கியிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் என்ன வழங்கியிருக்கிறது? ஒரே நேரத்தில் மூன்று தலாக் சொல்வது சரியல்ல என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு நீங்கள் சட்டம் போடுங்கள். சுப்ரீம் கோர்ட் சொல்வதை அப்படியே சட்டம் ஆக்கி விடுங்கள், முடிந்து விட்டது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதிலே கிரிமினல் ப்ரொசீஜர் எங்கே வருகிறது?
இதிலே கிரிமினல் தண்டனை என்பது எங்கே வருகிறது? கிரிமினல் தண்டனை இதுக்கு எதற்கு? அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்த்திருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லா மாநில அரசாங்கங்களிலும் கேட்கப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது. The provision of punishment with 3 years imprisonment and fine may be omitted. இது தமிழ்நாடு அரசாங்கம் தந்திருக்கின்ற பதில். இரண்டாவதாக, necessary provision to provide one-time settlement of entitled amount to the Muslim married women as per Sharia law may be made என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. Proposal to provide subsistence allowance to the dependent children who have been affected by talaqi bidat is accepted என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். முஸ்லீம் பெர்சனல் லாவின் பிரகாரம் இந்த முத்தலாக் என்பது மூன்று முறையில் செய்யப்பட வேண்டும். இந்த மூன்று முறையில் செய்யப்படாததால் ஏற்படுகிற விளைவுதான் இந்த விளைவுகள் எல்லாம். ஒரு முறை சொல்வதால் தான் இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இங்கே வருகின்றன. நாடாளுமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்று சொல்கிறார். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்னவென்றால், இஃப் பார்லிமெண்ட் வான்ஸ் இட் கேன் எனக்ட் எ லா ஆன் இட். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்காவது சொல்லி இருக்கிறதா? நோவேர் சுப்ரீம் கோர்ட் செட் ட்ரிபிள் தலாக் இஸ் டு பி பனிஷ் கிரிமினலி இன் எனி பேஜஸ் இன் எனி பிளேஸ். சுப்ரீம் கோர்ட் நோவேர் சுப்ரீம் கோர்ட் செட் ட்ரிபிள் தலாக் இஸ் டு பி பனிஷ் கிரிமினலி கிரிமினலாக இதை பனிஷ் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் எங்கும் சொல்லவில்லை. அப்படி சொல்லாத நிலையில் மூன்றாண்டு தண்டனை என்று சொல்கிறீர்கள். சரி, மூன்றாண்டு தண்டனை. ஒருவரை சிறைச்சாலைக்குள்ளே வைத்து விட்டோம், அவருடைய மனைவிக்கு யார் பணம் கொடுக்கிறது? குழந்தைக்கு யார் பணம் கொடுக்கிறது? இதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட். நீங்க டிவோர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு சேர வேண்டிய தொகையை மொத்தமாக கொடுத்து விடுங்கள். அந்த பெண் வைத்துக் கொள்வாள், முடிந்தால் மறுமணம் செய்து கொள்வாள், இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்வாள், அபலையாக இருக்க மாட்டாள், அனாதையாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டாள் என்பதற்காகத்தான் ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்று இஸ்லாம் வைத்திருக்கிறது, முஸ்லீம் மதம் சொல்கிறது. அதைத்தான் நான் இங்கு உங்களுக்கு திருப்பி சொல்ல விரும்புகிறேன். எனவே சரியத் சட்டம் அதை சொல்கிறது. சரியத் சட்டப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட்டுவிட்டு மூன்றாண்டு தண்டனை என்று சொல்லிவிட்டால் என்ன சொல்கிறார்கள்? அந்த இதில் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மூன்றாண்டு தண்டனை இருக்கிறது, இல்லை என்றால் நீதிமன்றம் சென்று போய் கேட்டுக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஏன்னா நீதிபதி என்ன வளலாக மாறப்போகிறார்களா? எல்லோரும் பணத்தை எடுத்து கொடுக்க போகிறார்களா? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிபதி என்ன பணம் கொடுக்க போகிறார்களா? நீதிமன்றத்திற்கு போய் கேள் என்றால் நமக்கு தெரியும். இப்போது நம்மிடமே சட்டம் இருக்கிறது, வரதட்சணை தடை சட்டம் என்று சட்டம் இருக்கிறது. அப்படி வரதட்சணை தடை சட்டத்தில் நியாயம் கிடைக்காமல் எத்தனை பேர் நீதிமன்ற படிக்கட்டுகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்! எத்தனை பேருக்கு நியாயம் வந்து சேராமல் இருக்கிறது! எத்தனை அபலை பெண்கள் இந்த நாட்டில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அதை போல இந்த சட்டமும் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரே ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்பது இந்த சரியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த செட்டில்மெண்டின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலிலேயே சொன்னேன். ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த சரியத்து என்பது, மேரேஜ் என்பது, விவாகரத்து என்பதெல்லாம் தனிச்சட்டம், பர்சனல் லா. அரசியல் சாஸ்திரத்தினுடைய 14வது பிரிவு இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தனிச்சட்டம், உரிமை. ஒரு கையில் உரிமையை கொடுத்துவிட்டு இன்னொரு கையில் பறித்து விட்டால் எப்படி? நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அந்த மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் தலையிடலாம், உங்கள் மத சடங்குகளின்படி உங்கள் திருமணம் நடக்கலாம், டிவோர்ஸ் நடக்கலாம், எல்லாம் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டு டிவோர்ஸில் வந்து நீங்கள் கை வைத்தால் அது எப்படி? எங்களுக்கு சரியத் என்பது இட் இஸ் அப்ளிகபிள் எவரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். சரியத் சட்டம் எங்களுடைய வாழ்க்கையின்
எல்லா நிலைகளிலும் எங்களோடு ஒத்துப்போவது. சரியப்படிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறது? எப்படி மனிதன் வாழ வேண்டும், எப்படி மனிதன் இருக்க வேண்டும், எப்படி மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்களோடு எப்படி இணக்கமாக இருக்க வேண்டும், எப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதன் சோறு சாப்பிட வேண்டும், எப்படி உடைகள் அணிந்து கொள்ள வேண்டும், இதுதான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வேறு ஒன்றும் மர்மம் இல்லை. இந்த குர்ஆனில், குர்ஆன் ஷரீபில் வேறு ஒன்றும் மர்மம் இல்லை. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நான் சொல்கிறேன், பெண்களை காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். நான் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுக்கு முதலில் சொத்துரிமை வழங்கியது இஸ்லாம், பெண்களுக்கு வாரிசு உரிமை வழங்கியது இஸ்லாம், கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெண்களுக்கு வழங்கியது இஸ்லாம், எல்லாம் முதன் முதலில் வழங்கியது இஸ்லாம் தான். ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு டிவோர்ஸ், ரைட் டு ரீமேரேஜ், ரைட் டு செலக்ட் எ ஹஸ்பண்ட், எல்லாம் வழங்கியது இஸ்லாம் தான். இதெல்லாம் ஏதோ மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் பெண்களுக்கு இவைகள் எல்லாம் வர வேண்டும் என்று கேட்டு போராடி அதற்கு பிறகு இது வரவில்லை. எந்த தலைவரும் இதற்காக போராடவில்லை. இது தானாக இஸ்லாம் முன்வந்து தந்த, பெண்களுக்கு தந்த உரிமைகள், இஸ்லாமிய சட்டத்தில் தந்திருக்கின்ற உரிமைகள், இதுதான் சரியத்தில் தந்திருக்கின்ற உரிமைகள். இவைகளை எல்லாம் பொதுவாக ஆண்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அவ்வளவு உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கிறன. பெண்கள், she is not dependent on anybody in Muslim society. பெண்கள் எதற்காகவும் டிபெண்ட் ஆக இல்லை. நான் முடிச்சுக்கோ, அவ்வளவு முடிஞ்சு வச்சு. அது மேல நான் ஒரு கருத்தை இந்த சபையில் வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் சேஞ்சஸ் வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள், மாறுதல் வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ட்ரிபிள் தலாக்கை பற்றி சொல்கிறீர்கள், அதற்கான சட்டம் கொண்டு வருகிறது. எந்த சேஞ்ச் வருவதாக இருந்தாலும் அந்த சேஞ்ச் என்பது, மாறுதல் என்பது அந்த சமுதாயத்திற்கு உள்ளே இருந்துதான் வர வேண்டும். மேடம், உங்களுக்கு தெரியும் உடன்கட்டை ஏறுதல் என்று ஒரு பழக்கம் இருந்தது அந்த காலத்தில், பாலிய மனம் என்று ஒரு பழக்கம் இருந்தது, தேவதாசி முறை என்று ஒரு பழக்கம் இருந்தது. இந்த பழக்கம் எல்லாம் எப்படி இதெல்லாம் மாறி போனது? இதற்கு என்ன காரணம்? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அதனுடைய தீமையை உணர்ந்து இது இந்த சமுதாயத்திற்கு கேடு தருகிறது என்று உணர்ந்து இதை உடனடியாக நீக்குவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை அவர்களே எடுத்தார்கள், அந்த சமுதாயமே எடுத்தது. அதே போல இந்த ட்ரிபிள் தலாக்கில் ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் முஸ்லிம் சட்ட வாரியத்திடம் ஒப்படைத்தால் அவர்கள் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதை, அதற்கு உரிய தீர்வை உங்களுக்கு சொல்வார்கள். அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். அதை விட்டுவிட்டு, அதை விட்டுவிட்டு சரியத்தில் நீங்கள் கை வைத்தால், சரியத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், முஸ்லிம்களை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், முஸ்லிம் பெண்களுக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்காது. இதை விட என்ன கிடைக்கும் என்றால், இந்த ஒன் டைம் செட்டில்மெண்டில் கிடைக்கக்கூடிய பணமும் கிடைக்காமல் முஸ்லிம் பெண்கள் அபலைகளாக, எதற்கும் வழி இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் ரோட்டில் அலைந்து திரிகின்ற பிச்சைக்காரர்களாக இந்த இஸ்லாமிய பெண்கள் மாறுகின்ற நிலைதான் இந்த சமுதாயத்தில் ஏற்படும். அதற்குத்தான் இந்த சட்டம் வழிவகுக்கும் என்பதை தயவு செய்து நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். The act is against national integration, national unity, pluralization and secularism. It is not a social reform. நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன், ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல விரும்புகிறேன். You are implementing your